இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸோட தாக்கம் உலகம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, டெய்லி பார்த்திங்கன்னா இதே செய்தி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் முக்கியமான நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில நாட்களாக நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம், ஒரு சில தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தடுப்பு மருந்துகள் பார்த்திங்கன்னா மனித பரிசோதனையில் ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது, அதற்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. இது போல் ஒரு சில நல்ல செய்திகளும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சில நிபுணர்கள் இப்போவே ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2021 கண்டிப்பாக வந்து மருந்து கிடைச்சிரும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவரையும் நம்ம வந்து கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நிபுணர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் தயாராகக்கூடிய கொரோனா தடுப்பூசிகளை இப்போதிருந்தே பொதுமக்களுக்கு செலுத்த ஆரம்பிக்கலாம் என்று சில சுகாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள மாடர்னா மற்றும் பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆஸ்ட்ராஜெனகா ஆகியவை தனித்தனியாக கொரோனா தடுப்பு மருந்துகளை தயாரித்துள்ளனர். இந்த இரண்டு தடுப்பு மருந்துகளும் மூன்றாவது கட்ட மனித பரிசோதனையில் இருக்கின்றன. பொதுவாக ஒரு தடுப்பூசி 3 பரிசோதனைகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் இப்போது அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டாம் என்று சில வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளிலும் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் முதல் கட்ட பரிசோதனையின் போது பாதுகாப்பானவை மற்றும் செயல்பாட்டு திறன் கொண்டவை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. எனவேதான் தற்போது 3 கட்ட பரிசோதனையின் போது 30,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு அந்த தடுப்பூசிகளை கொடுத்து பரிசோதிக்கப்படுகிறது. இதுவரை அந்த தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை மற்றும் பயனளிக்கக்கூடியதவை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. இது தவிர பயோடெக் மற்றும் விசர் மற்றும் சினோஃபார்ம் மற்றும் சினோவா பயோடெக் ஆகிய இரு சீன நிறுவனங்களும் 3 கட்ட மனித பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில்தான் இந்த நிறுவனங்கள் தயாரித்துள்ள தடுப்பூசிகளை உலகில் உள்ள பல கோடி மக்களுக்கு செலுத்த தொடங்கினால் என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் மிகப்பெரிய தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமான இந்தியாவில் உள்ள சீரம் இன்ஸ்டியூட் இப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசியை கோடிக்கணக்கான டோஸ்கள் தயாரிக்க ஆரம்பித்து விட்டது. இன்னமும் முழுமையான முடிவுகள் தெரியாத நிலையில் உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளிக்காத நிலையிலும் கூட தைரியமாக பல கோடி ரூபாய் செலவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்து இந்த தடுப்பூசிகளை தயாரிக்க தொடங்கிவிட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகையின் மருத்துவ நிபுணர் குழு எழுத்தாளர் ஸ்டீவன் செல்ஸ்பெர்க், அதாவது யார் சொன்னானா, இந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் இருக்க மருத்துவ நிபுணர் குழு எழுத்தாளர் ஸ்டீவன் செல்ஸ்பெர்க் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. 3 கட்ட பரிசோதனையும் சக்சஸ் என்ற தகவல் வந்துவிட்டது. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு உடனடியாக தடுப்பூசி வழங்குவதற்கு இது உதவும். ஒருவேளை 3 கட்ட பரிசோதனையில் இந்த ஊசி மருந்து பக்க விளைவு கொண்டது என்றோ அல்லது கொரோனாவை குணப்படுத்துவதில் சிரமம் இருப்பதாக தெரிய வந்தாலோ இதில் செய்யப்பட்டுள்ள கோடிக்கணக்கான முதலீடு வீணாகிவிடும். எனவேதான் உலகின் பல்வேறு மருந்து கம்பெனிகளும் இப்போதே மருந்து தயாரிப்பை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நமது நாட்டு நிறுவனம் தைரியமாக செய்துள்ளது. இதை பார்த்ததும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் இப்போது பெரிய அளவில் தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகளை துவங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அதிகப்படியான பணம் தேவைப்படுவதால் தனியார் இதில் ஈடுபட அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே அந்தந்த நாட்டு அரசுகள் தடுப்பூசி தயாரிப்புக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் அங்கு வலுக்கின்றன. பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்கனவே ஆய்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கியுள்ளனர். எனவே பிற நாடுகளும் இந்த மருந்து நிறுவனங்களுடன் வணிக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு இப்போதிருந்தே தடுப்பூசிகளை தயாரிக்க வேண்டும் என்பது சுகாதார வல்லுநர்கள் கருத்தாக உள்ளது. ஒருவேளை இந்த தடுப்பூசி தோல்வடைந்து விட்டால் செய்த முதலீடு வீணாகிவிடுமே என்ற அச்சம் தேவையில்லை என்கிறார்கள் வல்லுநர்கள். ஏனெனில் 2 பரிசோதனைகள் வெற்றிகரமாக முடிந்துவிட்ட நிலையில் தற்போது 1,000 பேருக்கு ஊசிகள் போடப்பட்டு அதுவும் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. எனவே தைரியமாக இப்போதே இந்த மருந்துகளை உற்பத்தி செய்ய தொடங்கலாம் என்பது மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மருந்தால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்பட்டிருந்தால் 30,000 பேருக்கு எப்படி இந்த தடுப்பூசி போட முடியும்? அவ்வாறு போட்டிருந்தால் அது மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 30,000 பேருக்கு இந்த தடுப்பூசியை தைரியமாக போடும்போது உலகில் உள்ள அனைவருக்கும் அதை போடுவதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஒருவேளை மருந்து போதிய அளவு
பலன் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, பலருக்கு அது பலன் கொடுத்துள்ளது. ஏற்கனவே ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளதால் ஒரு சிலருக்கு பலனளிக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலானோருக்கு பலனளிப்பதால் கொரோனா வைரஸ் பரவும் வேகம் கிடுகிடுவென குறைந்துவிடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் பக்க விளைவுகள் இல்லை என்பது தெரிந்துவிட்டது, மற்றொரு பக்கம் தடுப்பூசியின் வீரியம் எப்படிப்பட்டது என்பது ஓரளவுக்கு தெரிந்துவிட்டது. எனவே எந்த ஆயுதமும் இன்றி இந்த யுத்தத்தில் போரிடுவதை காட்டிலும் இருக்கின்ற ஆயுதத்தை உடனே பயன்படுத்தி போரிடுவது சேதத்தை குறைக்க உதவும். கொரோனா வைரஸ் காரணமாக தினமும் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கிறார்கள். கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களிடம் பயன்படுத்துவதற்கு காலதாமதமாக கூடிய ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் போகின்றன. அதை ஒப்பிடும்போது தடுப்பூசி போட்டு ரிஸ்க் எடுப்பது பெரிய விஷயம் கிடையாது என்ற கருத்துக்கள் அதிகரிக்கின்றன. உலகம் முழுக்க அதிகரித்து வரும் இந்த கருத்துக்களை பார்த்தால் வைரசுக்கு எதிரான தடுப்பூசி மிக விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். யார் யாருக்கு விருப்பமோ அவர்கள் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளலாம், கட்டாயம் கிடையாது என்ற அறிவிப்புடன் இந்தியாவிலும் இந்த தடுப்பூசி அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. எவ்வளவு விரைவில் இதை உலக நாடுகள் செய்கின்றனவோ அவ்வளவு விரைவில் உலகம் இந்த பெரிய தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறும் என்பது சில வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஊசி போடுறதுனால வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் எல்லாருமே கொஞ்சம் குழம்பி தான் இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட நம்ம சரியாக சொல்லணும்னா சீனாவில் இந்த வைரஸ் ஆரம்பிக்கும் போது 2019 டிசம்பர் மாதமே இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. அப்போலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 8வது மாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஒரு 7-8 மாதமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சீனா தான் பாதிப்படைஞ்சது. இப்போ நம்ம நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகள் கடந்த 6 மாதமாக ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரமாக இருக்கட்டும், அடுத்து சாதாரண மக்கள், இப்போ பொருளாதாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ சாதாரண மக்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் பாதிப்படையுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொது போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குடும்பத்தில் சாதாரண ஒருத்தருக்கு வந்து பொது போக்குவரத்து இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது உங்கள் வீட்டில் வந்து யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட வண்டி இல்லை அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தர் முறையும் நம்ம வந்து மருத்துவ வசதிக்காக போகும்போது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி போக முடியாது, பக்கத்தில் கடை வாங்கவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா பொது போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க. இப்போ பணம் படைச்சவங்க பணம் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது, சாதாரண மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட பிழப்புக்கு இன்றைக்கி வந்து எனக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு எனக்கு சோறு அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு சில சுச்சுவேஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் தீவிரத்தால் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் பர்சனலாக எந்த மாதிரி விஷயத்தில் பாதிப்படைஞ்சிருக்கீங்க, எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தளர்வு இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது சரி நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம சொன்னது போல் 3வது கட்ட பரிசோதனைக்கு முன்படியே வந்து மனிதர்களிட்ட சோதனை செய்து சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை சரின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த தகவலை லைக் பண்ணுங்கள். நன்றி.